குமாரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்ததுன்னா நாட்டுல திருடனே இருக்க மாட்டான். இந்த இது சன்மானமா வச்சுக்க. ஐயோ என் பணம் வேணாங்க. பெருங்க குடுக்கறத வேணாம்னு சொல்லக்கூடாது. வச்சுக்க. என்னடா இவ்வளவு சந்தோஷமா வரேன். இதப்பா நூறு ரூபாய் கொஞ்ச நேரத்துக்குள்ள அடிச்சிருவன்ட்டு. என்ன நூறு ரூபாய் அடிச்சுட்டு வந்துட்டியா? ஆமாமா, ஒரு பெரிய ஆள் மாத்தினா அவனை தடுத்துக்கிட்டு போய் தனால் தனால் நாள் விட்டேன். அவ்வளவுதான், நூறு ரூபாய் கைக்கு வந்துருச்சு. இது என்ன திருடுறேன்? அம்மா இந்த அடிக்கடி நான் திருடுறேம்மா. இது ஏது இல்ல பணம்? அது நான் சொல்றேம்மா. மீனாட்சி, உன் பையன் திருடனில்லம்மா. திருடனவங்க இருந்து மீட்டு கொடுத்த போனா அதுக்கு கிடைச்ச சன்மானம் தான் இந்த நூறு ரூபாய். கண்ணா கண்ணா கண்ணா, எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை திருடனியா திருடனியான்னு அடிக்கிறீங்க, அதுக்கு என்னம்மா காரணம்? ஆயா, நான் தாய் இல்ல பிள்ளை. என்ன பெத்த தாய் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமான நிலைக்கு வந்திருக்காது. உன்னை என் தாயா நினைச்சி இத்தனை நாளா என் மனசுல புதஞ்சு கிடந்த உண்மையை சொல்றேன். சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தனா அண்ணனுடைய ஆதரவுல சீரும் சிறப்புமா வளர்ந்து வந்தேன். அப்ப எங்க வீட்டுல வேலைக்கு இருந்த ஒருத்தர்கிட்ட என் மனசு பறி கொடுத்துட்டேன். அவரும் என் மேல உயிரையே வச்சிருந்தார். அது எப்படியோ எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு என்னை கண்டிச்சாரு. நானும் என் மனசுக்கு பிடிச்சு போன அவரை தவிர வேற யாரையும் மணந்துக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சேன். அதன் விளைவு எங்க அண்ணன் என்ன வீட்டு விட்டே விரட்டினார். ஆனா நான் யாரை நம்பினேனோ அவர் என்னை கைவிடல. உங்க அண்ணனுக்கு முன்னால உன்னை சீரும் சிறப்புமா வாழ வைக்கிறேன்னு அழைச்சுக்கிட்டு போனார். அந்த வாழ்க்கையின அடையாள சின்னங்கள் தான் கண்ணன், லக்ஷ்மி. லக்ஷ்மியினுடைய முதலாவது பிறந்த நாள் ஆடம்பரமா அமக்கணமா கொண்டாட ஏற்பாடு செய்தோம். அந்த விழாவில் என்னங்க, நம்ம லட்சுமியினுடைய பிறந்த நாள்ல நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். எனக்கு பரிசா? பரவாயில்லையா, என்னது? நீங்க அடிக்கடி வியாபார விஷயமா வெளியூர் போயிடுறீங்களே, அப்படி போகும்போது எல்லாம் என்ன உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய பரிசு? இதோ பாருங்க. தொப்பி எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அது தெரிஞ்சுதான் இதை தேர்ந்தேன். தொப்பில ரோஜா பூ. என் இதயத்துல ராஜாவா இருக்கிற உங்களுக்கு ரோஜா பூனா ரொம்ப பிடிக்குமே, அதனாலதான் இதை அதில் தைச்சு வச்சிருக்கேன். என் மனசுல என்ன இருக்கு, எனக்கு என்ன தேவைன்றது எனக்கே புரியல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சு வச்சிருக்க? அது நீ என்ன சொல்ல போற எனக்கு தெரியும். ஒரு நல்ல மனைவியுடைய லட்சணமே அதுதான், கட்டின கணவனுடைய மனசு கண்ணாடி மாதிரி அவளுக்கு தெரியணும். இதுதானே சொல்ல போற? நான் அடிக்கடி சொல்வேன் என் சிநேகிதன், தாடியில பின்னல் போட்டிருப்பாரு. அருணாச்சலம், அருணாச்சலம். வணக்கம் சோமு. உன் மகளுக்காக ஸ்பெஷலா செஞ்சது அசல் வைரம். என்ன அதை பார்த்து பிரமிச்சு போயிட்ட? நான் கொடுக்க போற பரிசு இன்னும் பார்க்கலையே. ரொம்ப நல்லா இருக்குங்க, இத உங்க கையாலேயே குழந்தைக்கு போட்டு. சோமநாதன், இது திருட்டு நகர். இத திருண்ண குற்றத்துக்காக நான் உங்களை கைது செய்யறேன். ரொம்ப நாளா போலீஸை ஏமாத்திக்கிட்டு வந்த ஒரு திருட்டு கூட்டம் இன்னைக்கு வகையா மாட்டிக்கிட்டது. இழுத்துக்கிட்டு வாங்க. என்னங்க இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் உண்மைதான். இத்தனை நாளா உனக்கும் தெரியாம நான் இந்த திருட்டு பொழப்பு தான் நடத்திக்கிட்டு வந்தேன். என்ன மன்னிச்சு. யாருக்காக என் சொந்த பந்தத்தை எல்லாம் வெறுத்துட்டு பிறந்த வீட்டை விட்டு வெளியேறினேனும் அவன் திருடன் தெரிஞ்சதும் என் வாழ்க்கையே பறி போயிட்டதான் நினைச்சேன். ஒரு பாவம் மரியாதை என் பிள்ளைங்களை திருடனுடைய பிள்ளைங்கன்னு ஊரும் உலகமும் கேவலமா பேசிடுமோனு பயந்து மறுபடியும் நான் பிறந்த வீட்டுக்கே திரும்பினேன். அண்ணா அண்ணா, இது வாடகை. நீயா? ஆமாண்ணா, நான் தான் உன் தங்கச்சி. என் தங்கச்சி என்னைக்கோ செத்து போயிட்டா அண்ணா. இப்ப என் எதிரில நிக்கிறது ஒரு திருடனோட மனைவி. அப்படி சொல்லாதண்ணா, ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீடுதான் அடைக்கல கொடுக்கிற கோவிலா இருக்கும்னு சொல்லுவாங்க.
அந்த கோவில தெய்வமா இருக்கிற நீயே என்ன வெறுத்துட்டா. நான் எங்க நான் போவேன், எங்க போவேன்? மானத்தை உயிரை விட பெருசா மதிக்கிற மருதாச்சல மிராஸ்தாருக்கு நீ மகளா பிறந்தது உண்மையாயிருந்தா அவரோட ரத்தம் உடம்புல ஓடினா இப்படி வெக்கம் மானத்தை விட்டுட்டு என் முன்னால கையேந்திக்கிட்டு நிக்க மாட்டேன். என் முன்னால நிக்க, என் முகத்திலேயே விழிக்காத, போயிடு. போறேண்ணா போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் மருதாச்சல மிராஸ்தாருக்கு மகளா பிறந்தது உண்மைண்ணா. அவருடைய மானமுள்ள ரத்தம் தான் என் உடம்புல ஓடுறதுன்னு உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். என்ன கேவலமா கேழ்த்தனமா பேசுற உங்க முன்னாடியே கௌரவமா வாழ்ந்து காட்டிட்டு தான் சாவேன். இது சத்தியம். எங்க அண்ணனால அவமதிக்கப்பட்டனா? என் பிள்ளைங்களை நல்லவங்களா, நாலு பேருக்கு மத்தியில தலை நிமிர்ந்து வாழக்கூடியவங்களா ஆளாக்கணும்னு தான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆயா, குழந்தைங்களை திருடுனியா திருடுனியான்னு கேட்டு நான் கண்டிக்கிறதுக்கு இதுதான் காரணம். கவலைப்படாதுமா, கடவுள் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான். போயிட்டு வேண்டாண்டாக்கண்ணா, அதுக்கெல்லாம் உனக்கு இன்னும் வயசு வரலப்பா. அம்மா, நீங்க வேலைக்கு போகும்போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? கவலைப்படாத கண்ணா, நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வரும். அந்த முடிவு காலம் கண்டிப்பா வரத்தாம போகுது. அப்ப நான் எங்க அம்மாவை எப்படி வச்சிருப்பேன் தெரியுமா? எப்படி வச்சிருப்பேன்? பெரிய பங்களா, காரு, வேலை செய்யறது காலங்களோட. வேண்டாண்டாக்கண்ணா, அந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கை நமக்கு வேண்டவே வேண்டாம். ஏமா அப்படி சொல்றீங்க? உண்மையா உழைச்சி ஒரு மகாராணி மாதிரி வாழ வைப்பேன் கண்ணா. எனக்கு அந்த பெருமையெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் வளர்த்த பிள்ளைங்க நல்லவங்க, நேர்மையானவங்க, ஒழுக்கம் உள்ளவங்கன்னு ஊர் சொன்னா போதும். அந்த நல்ல பேர் மட்டும் என் பிள்ளைங்களுக்கு கிடைச்சிட்டதுன்னா நான் சகல சௌபாக்கியத்தோடு வாழ்ந்துட்டு தான் நினைப்பேன். என்ன அம்மாவை அப்படி வாழ வைப்பேன் இப்படி வாழ வைப்பேன் அழக்கறியே, இந்த தங்கச்சி எப்படி வாழ வைப்பேன்? நீ கேட்கிற நகைநட்டு புடவை எல்லாம் வாங்கி கொடுத்து இன்னும் ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுப்பேன். அந்த மாப்பிள்ள பையன் ஏதாச்சும் தப்பு செய்தானா அவன் கண்ணத்துல ரெண்டு அரை கொடுப்ப. அவங்க என்ன பூவா பறிக்க போகும், உன் கண்ணத்துல ரெண்டு அரை கொடுப்பான். சொன்ன விடுற அவளை. என்னம்மா நான் எது சொன்னாலும் கிண்டல் பண்றதே குழப்பா போச்சு. இப்ப அவன் என்னடா சொல்லிட்டா? இன்னைக்கு இன்னைக்கு பேசுறதுல அண்ணன் கட்டிக்காரன் எதையுமே செய்ய மாட்டான்னு சொல்றாமா? நான் சொன்னதுல என்னமா தப்பு? நான் அவனு சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறேன், எங்க அம்மாவை லட்சாதிபதி ஆக்குறேன் லட்சாதிபதி ஆக்குறேன்னு அண்ணன் வேறும் வாய்ச்சாவடாந்தான் அடிக்குது. அண்ணே, எப்பவும் நடக்கிறதான் பேசணும், பேசுறதான் நடத்தி காட்டணும், எனக்கு அதான் பிடிக்கும். பாருமாத, அவ சொல்றது உண்மைதானப்பா. ஏமா, நான் பொறுப்பில்லாதவன் நீங்கள் நம்புறீங்களா? இப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஓட்டு வீடு மாடி வீடா மாறணும், அதுல எங்க அம்மாவும் தங்கச்சியும் ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும். இத இன்னும் கொஞ்ச நாள் நிறைவேற்றி காட்டுற பாக்குறீங்களா? அதுக்கு நீ என்னடா செய்ய போற? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன், செய்துட்டு வந்து சொல்றேன். ஐயா, இல்லாத நான் சொன்ன பண்ண சரியா இருக்குல்ல? அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் சிறந்த வீரனுக்காக நடக்கிற போட்டியில நீயே வெற்றி அடைஞ்சிட்டு வந்த. அதே மாதிரி இந்த வருஷம் வீரனுக்காக நடக்கிற சிறப்பான போட்டியில பரிசு நீயே தட்டிக்கிட்ட. உனக்கு ஈடு இணையான வீரனே இல்ல. கண்ண ஓசம் தாண்டா ஆம்பளை, பாக்கி எல்லா பயிரும் வீசையிடு.
உன் மழுங்க முளைக்கு அது இப்பதான் தெரிஞ்சுதா? ஏய்யா, பேசாம வருஷம் வருஷம் சந்தக்காவல கண்ணுட்டே உடனே விட்டுட்டு அவரோட போட்டி போட்டி எடுத்துக்காக முட்டியை பாத்துக்கிறீங்க. தன்னை கூட உன் தொப்பையை தூக்கிட்டு ஓட முடியுமா? அப்படி இல்லங்கம்மா, வருஷா வருஷம் நடக்கிற இந்த போட்டியில நான் ஜெயிக்கிறதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவனா என்னைக்கு நடந்துக்குவேன். என் உயிருள்ள வரைக்கும் நம்ம கிராமத்துக்காக பாடுபடுவேன். அந்த சோமாரி பருத்தி கொட்ட புண்ணாக்கு கமிஷன் வாங்க போயிட்டான். அவன் தான் இவனை அனுப்பிச்சிருக்கான். ரொம்ப நல்லவன், தொழில கெட்டிக்காரன். அப்போல வயசு பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா வீடு கொண்டு போய் சேர்த்துவான். என்ன நம்பு இருக்கா? எப்படியோ ஒழிஞ்சு போங்க, நான் துணைக்கு வரல. போனா அவன் கிடக்குறான், வேற ஆளு கொண்டு வர்றேன். வந்த இடத்துல ஆம்பளை கூட சந்தைக்கு போறது? ஆம்பளை என்ன ஆம்பளை, நீங்க மட்டும் என்ன விட்டு இருந்தா ஒண்ணும் பயப்படா தெரியல. எப்படியோ வெளியூர்ல இருந்து வந்த பொண்ணுகளை பத்திரமா கொண்டு போய் அவங்க ஊர் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ராணி, இது வம்பு தும்பு இல்லாத கடம், வழிபோக்குக்கு துணையா இருக்கும், கூட்டிக்கிட்டு போ. வழி துணைக்கு வயசான கிழம கிழவா? என்னவோ வயசான கிழவம் பேசி வர்ற குதிரையில ஏறிக்க தூக்கி விடவா தாத்தா? அவங்கள தூக்கி விடுறா மடையா? கிழவா, உனக்குதான் குதிரை விட்ட செம்பு இல்லையே, உன்னோட எங்களை சேர்த்து சரியாய் பிரிழ்த்து அடிக்கிற. என்ன பேச்சு அப்படி சொல்லிட்ட? ஒரு குதிரை என்ன, ஒரே சமயத்துல ஒன்பது குதிரையில சவாரி பண்ண குளிக்க மான்கள் நீந்தி குளிக்குது, வாங்கடா. மயில் வென்றாள், குளித்தது போதும், கரையில் நோக்கி வாருங்கள். என்ன சாச்சா? என்ன ஜடைமுனி? தண்ணியில இருக்கிற பெண்கள் கிட்ட உங்களுக்கு என்ன வேலை சாச்சா? ஏன் வேலையா? ஐயோ, இந்த அடி அடிக்கிறான். Thank you.
கல்யாண வேஷம் போட்டு எங்களை எல்லாம் ஏமாத்திட்டீங்களே. ஏமாத்துல அந்த ஜடாமணி கிட்ட இருந்து காப்பாத்திருக்கேன். சரி சரி பொழுது போயிடுச்சு, வாங்க போலாம். அப்பா இவங்க எல்லாம் யாரு? இவரு மட்டியூர் வட்டிக்கடை சட்டிச்சாமி, உட்காருங்க. அவரு அவங்க அருமை மக ஆரோக்கியசாமி. அந்த அம்மா பேரு சைத்தான் தேவி, ஆரோக்கியத்தோட அம்மா. உன்ன ஃப்ரெண்ட் பார்க்க வந்திருக்கேன். ஏ மிஸ்டர் ஆரோக்கியம், நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? அப்பா காலேஜ் வரலும் போயிருக்கிறாரு, நான் ஆனா அவன் நான் படிக்கிற ஸ்கூல் வரலும் போய். அங்க எதுக்கு மிஸ்டர் நீங்க போனீங்க? இன்னும் அப்படி சொல்லுங்க. அப்பா காலேஜ்ல போயிட்டு வேலை, எனக்கு ஸ்கூல்ல சித்தாள் வேலை. மிஸ்டர் மாப்பிள்ள, நான் கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு புத்திசாலித்தனம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் நடத்த போறேன். கொஞ்சம் இறங்க வர. ஏம்பா அந்த பொண்ணு ஏதோ டச் வைக்க போதாமே, எனக்கு ஏன் முதல்ல சொல்லல? அம்மா சொன்ன மாதிரி நீ சுத்த மக்க. மிஸ்டர் மாப்பிள்ள, இந்த மூணு கிளாஸ்ல உள்ள பாடங்கள்ல ஒண்ணுல விஷம் இருக்கு. விஷம் இல்லாத பாடத்தை எடுத்து நீங்க குடிச்சிட்டீங்கன்னா நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்படிப்பா என் டெஸ்ட்? இந்த காலத்து ஆம்பளைங்க எவ்வளவு பேடித்தனமா இருக்காங்க பாத்தீங்களா? தாங்க யாரோ ஒரு அப்பாவி பிள்ளைய வச்சு ஆண் வர்க்கத்தையே மட்டமா இட போடுறது ரொம்ப தப்பு. நேரமாகுது, கூலி எடுங்க. என் கூலிய நானே எடுத்துக்கிட்டேன், வரேன். யாருமா இவன்? ரொம்ப துணிச்சலான ஆளா இருப்பான் போல இருக்கேன். பாவம், விஷம் கலந்த பானத்தை குடிச்சிட்டு போறான். வழியில ஏதாவது ஆயிட்டா என்னம்மா பண்றது? அதுக்கு நாம என்னப்பா பண்ண முடியும்? அவர் தலையெழுத்து எப்படியோ அப்படியே என்னடா கையில கட்டு? ஒரு முரட்டு பய சுட்டுட்டாண்டா. உன்னையே சுட்டான்? ஒண்ணு இல்ல, ஆத்தகரையில நான் அழகான புண்கள் குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதை அந்த புறத்து கொண்டு வர நினைச்சேன். அப்ப நடந்த முதல் ஏற்பட்ட காயம். ஒண்ணு அவன் கையில சுட்டுக்க கூடாதுடா, நெஞ்சில சுட்டு குண்டிருக்கணும். ஏண்டா அப்படி சொல்ற? பெண்கள்ட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, தயவு தாட்சியம் இல்லாம தண்டிக்கப்பட வேண்டியவன். பிற பெண்களை தாயாவும் தங்கச்சியாவும் மதிக்க கத்துக்கணும்டா. நீ வெறி பிடிச்ச நாய் மாதிரி அலையற. டேய், உன் கையில இருக்கிற கட்டு உன் காயத்துக்கு போட்ட கட்டுல, உன் பெண் மோகத்துக்கு போட்ட கட்டு. போடா, பெண் மோகத்துக்கு நீ போட்ட கட்டே நிக்கல, எவனோ ஒருத்தன் போட்ட கட்டா நிக்க போகுது. என்ன கடி வாங்கவும் தெரியும், அதுக்கு பதில் அடி குடுக்கவும் தெரியும். யானை என்ன பகைச்சுக்கிட்டோன பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். இன்னைக்கு ஐயாவுக்கு நல்ல தீவி வழிபறி செய்யறதுக்காக அஞ்சாறு குண்டு பசங்க வந்தாங்க. ஐயா கட்டி நடக்கும் சுமார் லெப்ட்ல வாங்கி ரைட்ல. என்னடா இது அலங்கோலம்? ஒண்ணும் இல்லம்மா, வழிப்பறி செய்யற குண்டல்கிட்ட எப்படி சண்டை போடுறதுன்னு கோடி காட்டின. அப்படின்னா சண்டை போடுறதா உன் வேலையா? திருட்டு வழிப்பறி கொள்ளடிக்கிற பசங்க எதிர்த்துன்னு சண்டை போடுறதுல ஐயாதான் கில்லாடி. சந்தையில இருந்து கிராமத்துக்கு போறவங்க இந்த கில்லாடியத்தான் தோடை கூட்டி போவாங்க. ஆமா ஆமா, உன் முரட்டுத்தனத்துக்கு ஏத்த வேலைதான் கிடைச்சிருக்கு. அடிதடி வேலை செய்யற உனக்கு எங்க அம்மா தங்கச்சின்ற பந்த பாசம் எல்லாம் இருக்க போகுது. அதனாலதான் கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதும் போறதுமா இருக்கு. எங்கிட்ட இருக்கிற முரட்டுத்தனம் எல்லாம் அநியாயம் அக்கிரமத்தை கண்டிக்கிறதுக்கு மட்டும்தான். மத்த நேரத்துல ஐயா ஒரு பரமை. அம்மா மேலையும் தங்கச்சி மேலையும் நான் அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறேன். அவ்வளவு ஏன் உனக்காக? ரொம்ப அழகா இருக்கே லட்சுமி. எனக்கு எதனா வாங்கிட்டு வந்தேன். அம்மா இது என் கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்கா? நல்லா இருக்குமா. ஏன்பா என்ன வேலைக்கு வாங்கினேன்? இது வேலைக்கு வாங்கலம்மா, வழிப்பறி செஞ்ச மோடனு கிட்ட இருந்து அந்த பொண்ணுங்களை காப்பாத்தினேன்னு சொன்னேன் இல்லையா, அவனு கிட்ட இருந்து மீட்டது அந்த பொண்ணுங்க கிட்ட கொடுக்க மறந்துட்டேன். அதான பார்த்தேன், நீயாவது உன் தங்கச்சிக்கு நகை வாங்கி கொடுக்கறதாவே. இந்த மாடியா மாடி கோச்சுக்காதம்மா, இப்போ உன் ஆசையை நிறைவேற்ற முடியாம இருக்கிறதுக்காக நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன்.
இது என்னமா நெக்லஸ் இதை விட பெரிய நெக்லஸ் நான் உனக்கு பண்ணி போறேன் நீ கோலப்படாத வச்சுமா இந்த கோலத்திலேயா போறேன் குளிச்சுட்டு போறமா ஐயா அடே நீங்களா வாங்க வாங்க நானே உங்களை தேடி வரணும்னு இருந்தேன் நீங்களே என் வீடு தேடி வந்துட்டீங்க ஆமா அன்னைக்கு விஷம் கலந்த பானத்தை எல்லாம் ஒன்னா கலந்து குடிச்சிட்டு போனீங்களே என்ன தைரியத்துல அப்படி குடிச்சிட்டு போனீங்க இதுக்கு ஒண்ணும் பெருசா தைரியம் வேண்டியதில்ல கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தா போதும் பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளைக்கு எந்த பொண்ணும் விஷம் கலந்த பானத்தை தரமாட்டா ஆமா இந்த சின்ன புத்திசாலித்தனம் கூட எனக்கு இல்லையே அது போட்டோம் இது நம்ம ராணியோட நகை காணம் காணந்து வீடு கூட தேடிக்கிட்டு இருந்தோம் இது எப்படி உங்க கையில கிடைச்சது திருடன் கிட்ட சண்டை போட்டப்போ இத மீட்டேன் போற அவசரத்துல உங்க பொண்ணு கிட்ட கொடுக்க மறந்துட்டேன் வீட்டுக்கு போனது ஞாபகம் வந்தது நேர கொண்டாந்துட்டேன் தம்பி அகப்பட்டதை சுருட்டிக்கிற இந்த காலத்துல இவ்வளவு நேர்மையும் நாணயமும் உள்ள ஒரு மனுஷனை இப்பதான் நான் பாக்குறேன் எங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் உங்க வீடு வரைக்கும் வந்திருக்குன்னா அது நாளைக்கு நமக்குள்ள ஏற்பட போற உறவுக்கு ஒரு அடையாளம்னு தான் எனக்கு தோணுது நீங்க என்ன சொல்ல வர்றீங்க வேற ஒண்ணும் இல்ல வில மதிப்புள்ள ஒரு பொருள் பத்திரமா இருக்கணும்னா அதை பெட்டிக்குள்ளதானே வச்சு போட்டுறோம் அது மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கணும்னா உங்க மாதிரி ஒரு பொறுப்புள்ள ஆள்கிட்ட தானே அதை ஒப்படைக்கணும் இதுவரைக்கும் நீ மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருந்த ஆனா ஒருத்தரையும் உனக்கு பிடிக்கல இப்ப நானே உனக்கு ஒரு மாப்பிளைய முடிவு பண்ணிட்டேன் இவர்கிட்ட அறிவும் ஆண்மையும் இருக்கு ராணி உன்னை கல்யாணம் கட்டிக்க இதை விட வேற என்ன தகுதி வேணும்னு நீ நினைக்கிறம்மா அம்மா கண்டே வகைய மாட்டிக்கிட்டியா இனிமே உருட்டல் மிரட்டல் எல்லாம் அவர்கிட்ட பழிக்காதுமா ஏன் பழிக்காது நான் வைக்கிற பொட்டுல ஜெயிக்கிறவர் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்ன போட்டு முதல்ல அந்த வாளுக்கு பதில் சொல்லுங்க வருங்காலத்துல தடபடலா உங்க கழுத்துல நான் தானே தாலி கட்ட போறேன் அந்த நினைப்பு உன் மனசுல இருந்த சந்த கடப்பக்குமே தலையை காட்டாம இப்படி அடிக்கடி காணாம போவியா அங்குக்கு ஜிங்குன்னு கோபம் வரும் என் கண்ணுக்கு ஆமா நான் தரகு வேற தானே பாக்குறேன் நாலு இடத்துக்கு போய் நாலு பேரோட பழைச்சு அவங்க கமிஷன் கொடுக்கறத வாங்கி தானே நம்ம வாழணும் ஆமா ஆமா நீ கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இப்படி தனியா விட்டுட்டு ஓடு சந்த கடை பக்கம் என்னையே எல்லாரும் சுத்தி சைட் அடிக்கானுங்க எவனாவது ஒரு நாளைக்கு என்ன கைய பிடிச்சு இழுத்துட்டு ஓட போறான் அப்ப என்ன செய்வியான் Wow.
கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் துணிஞ்ச மண்ணை காத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல கிராக்கி இருக்கப்பா.
நம்ம சோமாரி இருக்கானே அவங்க மாமா வீட்டு கிராக்கிப்பா. அவன் எங்கடா ஆளே காணோம்? அவன் வர வர கெட்டு போயிட்டான்பா. இங்க தலைய காட்டினா இங்க வாழை காமிக்கிறான். எங்கேயாவது இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பான். பா போகும்போது குரடியில அடிச்சு கூட்டிட்டு. பைத்தியக்காரா, 20 வருஷமா கிடைக்காத மனைவி மக்களா இனிமே கிடைக்க போறாங்க. பாரு, நான் சொல்றதை கேளு. இருக்கிற வரைக்கும் கிடைக்கிறத வச்சு வாழ்க்கைய அனுபவிக்கிறதாண்டா புத்திசாலித்தனம். என் வேதனை புரியாம பேசாது. குடும்பம்ங்கிறது கொள்ளக்காரருடைய குகை இல்லடா, அது ஒரு கோவில். அந்த புனிதமான கோவில் நெறிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆசா பாசம்ன்ற கற்பூரத்தினுடைய அருமையும் பெருமையும் ஒன்ன மாதிரி கழுதைங்களுக்கு புரியாதுரா. ஏய், இப்பவும் சொல்றேன்டா, என் மனைவி மக்களை தான் நான் தேடி போயிட்டு இருக்கேன். இந்த உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில அவங்க எனக்காக இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு என் நெஞ்சுக்கு நல்லா தெரியுதுரா. அவங்கள பார்க்காம நான் சாக மாட்டேன். ஒருவேளை அப்படி செத்துட்டேன்னா என் நெஞ்சு வேகாதுரா, என் நெஞ்சு வேகாது. அவன் கிடக்கலாம் அருந்த மடைய. இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் நம்ம விருந்தாளிங்க. ஓ, அப்படி பாக்குறேன். இந்த தொப்பி ரொம்ப அழகா இருக்கு. மாமா வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு தாடியில ஜடைய போட்டு தொங்க விட்டுருக்கான். அவன் முன்னால கூட்டிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. அவர்தான் அவனுக்கு மாமா. இவனா நல்லா புள்ளைய பிடிக்கிற சூன்யக்கார மாதிரியா இருக்கான். இவனா எனக்கு மாமா. யாரா இந்த பைத்தியம்? இவனை பிடிச்ச தோணில கட்டு. இங்க எவனுக்காவது தைரியம் என்றா முதல்ல இவனை கட்டிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்கினா. கண்ணா, முதல் நான் உன்னை சந்திக்கிறப்பவே நீ பெரிய வீரன் தெரிஞ்சுக்கிட்ட. நான் சொல்றதை நீ கேட்டு நடந்தா நீ விரும்புறதெல்லாம் வீடு தேடி வரும். வறுமை ஒழியும், செல்வம் கொழிக்கும், இன்பம் கொஞ்சி ஒழியும். ஏன், நீ ராஜபோகத்தையே அனுபவிக்கலாம். என்ன சொல்ற? ராஜபோகமே நம்மளை தேடி வருது. சரின்னு சொல்லு கண்ணா. நல்லா இருக்குது. நீனு சொல்ற கண்ணா. ஐயா, இப்ப நாங்க அதுக்கு என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்ல. என் கூட கூட்டாளியா இருந்து கொள்ளையடிக்கணும், கொலை செய்யணும், அவ்வளவுதான். கூட்டாளியா வேணுமானாலும் இருக்கலாம். ஆனா இந்த கொள்ளையடிக்கிறது கொலை செய்யறதெல்லாம் கண்ணனதான் கேட்கணும். கேட்கணும். அப்பாவி மக்களை கொள்ளையடிச்சு கொலை செஞ்சு அதன் மூலமா குபேர வாழ்க்கை வாடுறது சமூக விரோதியான உங்களுக்கு சரியா இருக்கலாம். ஆனா உண்மையா உழைச்சு நேர்மையா வாழ்ற எங்களுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த மாதிரி அக்கிரமம் செய்யற உங்களையும் நாங்க சும்மா விடுறா இல்ல. கண்ணா, இதுதான் முடிவுனா நீ இந்த இடத்தை விட்டு போமாட்ட. பிணந்தான் போவோம். நல்லா யோஜனை பண்ணி சொல்லு. சாக போறியா இல்லைய வார்த்தைக்கு பழிய போறியா?
இது நமக்கு சாகர வயசா? உலகத்தில் இருக்கிற சுகத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயசுடா கண்ணா. உன்னை பரமாத்மாவா நினைச்சு வர கேக்குறண்டா. ஆமாண்டா கண்ணா, சரின்னு சொல்றா. சரி வாடி பேடி, இந்த இவரை அழைச்சிட்டு போய் இவருக்கு வேண்டியதை எல்லாம் செஞ்சு குஷி படுத்துக்கோ. இதுதான் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டாரு. இங்க நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஏங்க ஒரு சந்தேகம், நாங்க கேக்குறதெல்லாம் இந்த அறையே கொடுப்பீங்களா? இப்ப அறை வாங்க போறீங்க? வேடிக்கையான ஆளா இருக்கீங்களே. குரல் கொடுத்த ஆள் வரும், ஆள் வந்தா கேட்டது கிடைக்கும். அப்போ நாங்க வரோம். எனக்கும் ஒரு சந்தேகம். ஏங்க நீங்க எப்ப வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வருவீங்களா? தனித்தனியா வரவே மாட்டீங்களா? சேர்ந்து இருக்கிறது பலத்து கிடையாலும், பிரிஞ்சு போறது பலவீனத்து கிடையாலும். அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போமே. சரியா இருப்போம், சரியா இருப்போம். ஐயோ ஐயோ கண்ணா, போன ஜென்மத்துல நம்ம என்னமோ புண்ணியம் பண்ணிருக்கோம், அதனாலதான் செங்கையை நம்மள சொர்க்கத்துல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கா. இது சொர்க்கம் இல்லடா நரகம். இன்னைக்கு ராத்திரி அந்த இடத்த விட்டு நாம தப்பிச்சாகணும். அப்ப நீ சங்கையங்கிட்ட பேசணும். தந்திரத்தை தந்திரத்தால் வளரணுங்கிறதுக்காக அவன் ஆளு மாதிரி சும்மா நடிச்சேன். வெறும் நடிப்பா? சொர்க்கம் எல்லாம் போயிடுச்சு. ஐயோ கட்டி போடவா? இப்படி கட்டில கட்டி போறனா? அனுபவிக்க தெரியாத பயப்பா. அங்கே போலாம், வரமாட்டீங்களா? இங்கேயே இருங்க, செங்கைய போலி போடுவான். அச்சுச்சோ, கட்டில வாணம் கவுரு வாணம் வாணம். எப்போ கண்கண்ணா என்ன பாக்குற? என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சுக்கிட்டு போனாரோ, கால மாட்டுக்கிட்டே இருந்து நீ தப்பிக்க முடியாது. அதுக்கு நீ பலியாய் தீரணும். Thank you.
என்னம்மா அப்படி தகச்சு போய் பாக்குறீங்க? இப்ப நீ எங்கடா போயிட்டு வர? வழக்கமா போற வழித்துண வேலைக்கு தான் போனேன். இன்னைக்கு ஒரு முரட்டு கூட்டத்துக்கிட்ட எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன். ஒரு வழியா தப்பிச்சு இப்பதான் வரேன். இந்த பார்த்தா அப்படி தெரியல, ஏதோ தவறான வேலைக்கு போயிட்டு வந்தவன் மாதிரி தெரியுது. அம்மா, தவறான வேலைக்கு உங்க பிள்ளைக்கு ரொம்ப தூரம். அப்படித்தாண்டா இத்தனை நாளும் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப உன்னை பார்த்ததும் அந்த எண்ணத்துல இடி விழுந்துச்சு. நீ என்ன சொல்றீங்கம்மா? வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனியே, அது என்ன வேலை? திருடுற வேலையா, கொள்ளடிக்கிற வேலையா? ஏமா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க வயசுல பிறந்த பிள்ளையா திருடுறதுக்கும் கொள்ளையடிக்கும் போவான்னு நம்புறீங்க? நான் நம்பலடா. ஆனா புதுசா உன் தலையில ஏறி இருக்குதே தொப்பி, அது என்ன நம்ப சொல்லுது? ஏமா, இந்த தொப்பிக்கும் திருட்டு கொள்ளைக்கும் என்னம்மா சம்பந்தம்? உன்னை 10 மாதம் சம்பந்த பெற்ற எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம். அந்த தொப்பிக்கும் திருட்டுக்கும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையை சொல்லு, அந்த தொப்பியை உனக்கு யார் கொடுத்தது? யாரோ ஒரு வழிபோக என்ன பார்த்தா என் மேல பிரியப்பட்டு இந்த தொப்பி என்கிட்ட கொடுத்துட்டு போனா, இதை தவிர எனக்கு அவனுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. இல்ல, எதையோ நீ என்கிட்ட மறைக்கிற. இந்த தொப்பியை உனக்கு கொடுத்தவன் ஒரு நல்லவனாவே இருக்க முடியாது. சரி, அவ கெட்டவனாலே இருந்துட்டு போகட்டும், அதனால நமக்கு என்னம்மா? ஒரு கெட்டவன் கொடுத்த தொப்பியை நீ விரும்பி அணிஞ்சுக்கிட்டு வந்து ஏன் முன்னாலே நிக்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ கெட்டவனா மாறிட்டே இருந்தாலே அர்த்தம். இல்லம்மா இல்ல, கேவலம் இந்த தொப்பி என் நடத்தைக்கே கலங்க கற்பிக்கும் தெரிஞ்சிருந்தா இதை இடம் கொடுத்தாலும் அவன் மூஞ்சிலே டீ செஞ்சுட்டு வந்திருப்பேன். இந்த தொப்பி எங்கிட்ட இருக்கிறதுனால என்ன சந்தேகப்படுறீங்க? இப்பவே உங்க கண் முன்னாலேயே இதை ஏற்று சாம்பல் ஆக்கிடுறேன். இதோடு சேர்ந்து வேற எந்த கெட்டன வந்திருந்தாலும் அதையும் ஏற்று சாம்பல் ஆக்கிடுறேன். என்னப்பா அப்படி பாக்குறேன்? எந்த தொப்பி உன் தலையில இருந்ததுனாலே உன்னை கெட்டவன் சொன்னேனா அதே தொப்பிய நான் வாங்கி வச்சுக்கிட்டேன்னு பாக்குறியா? யாரோ ஒருத்தர் அன்பளிப்பா கொடுத்தத நாம எரிக்கிறது அது அவங்களையே எரிக்கிற மாதிரி. அது மட்டும் இல்ல, ஒருத்தருடைய உள்ளம் உடையோடு வந்துடுறது இல்லப்பா. அதுக்காக உடைக்க உள்ளத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. துறவிங்க அணியற காவி உடைய குடும்பத்துல உள்ளவங்க அணிஞ்சா உலகத்தோட கண்ணுக்கு அவங்களும் துறவிங்களாகத்தான் தெரிவாங்க. அதனால்தான் இந்த தொப்பி உங்ககிட்ட இருக்க வேண்டாம்னு நான் வாங்கிட்டேன். அவ்வளவுதான். பின்னாடி இது காதல் அர்ச்சனையா? கண்ணு கண்ணு அங்கம்மா அங்கம்மா கண்ணு அங்கம்மா, அங்க பாத்தியா காதல் அரங்கேற்றத? டிக்கெட்டே இல்லையா ஓசில பாரு. ஏய் மக்கு, அதே மாதிரி உணர்ச்சி உனக்கு ஏற்படலையா? காதல்ன்ற ரத்தம் உனக்கு ஓடலையா? அத்தான் பக்கத்துல
கவலைப்படாத அங்கம்மா, அப்பா பேட்ட படவை உனக்கு வாங்கி தரேன். அப்பா பேட்ட படவையா? ஆமா. கிண்டல பண்றேன். ஐயோ 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 ஐயோ, கரூர் கல்லிச்சுப்பா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கன்னு. சட்டை தச்சு போட்டுக்கலாம். அப்படியா? சட்டையே இல்லையா எனக்கு? ரெடி, உன்னை என்ன பண்ற? விநாயகப் பெருமானே, எங்களுக்கெல்லாம் நீதான் துணையா இருக்கணும். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கல்யாண தேதியை கூட முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா பொண்ணுக்கு 3000 ரூபாய் நகை போடணுங்கிறதுல ரொம்ப கண்டிப்பா இருக்காங்க. அதுக்கு என்னடா செய்ய போட? 3000 என்னம்மா, என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் எத்தனை செலவு பண்ணுவேன்? அது எப்படா நம்மால முடியும்? ஏமா முடியாது. தங்கச்சி கல்யாணத்துக்காகவே கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சு அதை நான் செய்யறதுக்காக கொடுத்துருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க, லட்சுமி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி விடுவோம். கண்ணா, நான் உன்னை பத்தி என்னென்னமோ நினைச்சேன்ப்பா. வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு கவலை இல்லாம தெரியலையான்னு வருத்தப்பட்டேன். ஆனா உன் புள்ள அப்படிப்பட்டவ இல்ல, பொறுப்புள்ள வந்தான்னு நீ நிரூபிச்சிட்டப்பா, நிரூபிச்சிட்ட. அம்மா, கொஞ்சம் வெளியே போக வேண்டி இருக்கிறது, வர்றதுக்கு என்ன ஆகும்? வரட்டுமா? ஜாகிரதையா போயிட்டு வாப்பா. அண்ணா இந்தாண்ணா, இத சாப்பிட்டுட்டு போ. உடம்ப பத்திரமா பாத்துக்கண்ணா. சாப்பிடுப்பா. வரமா. சேர்த்து ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன கண்ணா? என் தங்கச்சி கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அது கல்யாணத்துக்கு நான் வாங்க வேண்டிய நகைக்கு கட்ட போற பணம் இல்ல, கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. சீக்கிரமே பணத்தை கொடுத்து நகை வாங்கிக்கிறேன். கண்ணா, உன் பேர்ல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. பணத்தை பத்தி கவலையே இல்ல, நகையை எப்ப வேணாலும் வாங்கிட்டு போ. அதெல்லாம் வேண்டாம், நான் வெளியே போயிட்டு வந்ததும் மீதி பணத்தை கொடுத்துட்டு நகையை வாங்கிக்கிறேன். நான் வரட்டுமா? சரி, போயிட்டு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கண்ணன் வீடு இதுதானே? ஆமா. அண்ணன் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்கு. வீட்டுல பெரியவங்க யாருமே இல்லையா? அம்மா இருந்தாங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏ, என்ன சொல்லணும்? ஒண்ணு இல்ல, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி தானே? இத கொண்டு. அண்ணனை தேடி வந்தோம், அவ தங்கச்சி. புலிவேட்டைக்கு வந்தவங்க வழியில மானக்கண்டா விடுறதே இல்ல. அதுலயும் இந்த பொன் மானக்கண்டா. ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐயா, உங்களை கடவுளா நினைச்சு கையெடுத்து கும்பிடு. என்னை காப்பாத்துங்கய்யா, என்னை காப்பாத்துங்க. பயப்படாத, உனக்கு உறாப துறாவை நான் பாத்துக்கிறேன். ஏ சோமு, நீ எங்கடா இங்க வந்த? சிவப்பூஜையில கரடி புந்த மாதிரி. நானா வரலடா? நீ செய்யற அக்கிரமம் பொறுக்காம ஆண்டவன் தான் என்னை அனுப்பி வச்சிருக்கான். டேய், உனக்கு ஒரு மகள் இருந்து அவளை இப்படி யாராவது கெடுக்க நினைச்சா பார்த்து நான் சும்மா இருக்க முடியும்? மனைவி தவிர மத்த பெண்களை மகளா நினைக்கணும், கூட பிறந்த சகோதரியா மதிக்கணும், பெத்த தாயார் நினைச்சு வணங்கணும் சொல்றேன். ஏ சோமு, இவ யாருன்னு உனக்கு தெரியாதா? இவ என் எதிரி தங்கச்சி. இவர் ஆம்பளையா? எதிரின்றது அவங்கிட்ட நேருக்கு நேரம் மோதிப்பாரு. அதை விட்டுட்டு அவங்க வீட்டு பெண்களை கெடுக்கிறது பேடி தரண்டா. நீ வாங்க, உன்னை கொண்டு போய் நான் வீட்டுல விட. நீ என் கூட இருந்து என் ஆசைக்கு குழி பறிக்கிற. இரு இரு, உனக்கு நான் குழி பறிக்கிறேன். இதுதான் எங்க வீடு, கொஞ்சம் இடம் வந்துட்டேன். அம்மா வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காங்க. சரிம்மா, நான் புறப்படுறேன். இருங்க, மூட சாப்பிட்டு போகல. பரவாயில்லம்மா, தண்ணியாவது சாப்பிட்டு சாப்பிட்டு. நான் இன்னொரு தரம் கண்டிப்பா வர்றேன். இனிமேல் ஜாகிரதையா இருமா.
நான் வாழ்க்கையில ஏமாந்தவன் நண்பா, நான் ஏமாந்தவன். அங்கம்மான என் காதலிய ஒரு தடிப்பைய பிரிச்சு என்ன இந்த கெதிக்கு ஆளாக்கிட்டான். அதோ துணி துவைச்சிட்டு நிக்கிறாளே என் மங்கம்மா, அவளை சேர்த்து வையே. தூதுக்கு கிளி அனுப்புவாங்க, அன்னத்தை அனுப்புவாங்க. நான் ஒன்னு அனுப்புறேன் கண்ணே. தம்பி எனக்கு கொஞ்சம் சேர்த்து வைப்பா. தலையழுத்து கழுதைக்கு முத்தம் கொடுக்கற தலை விதிடா, தலை விதி. என்ன தம்பி? அண்ணா சொன்னதெல்லாம் நான் செஞ்சதெல்லாம் நீ மறந்துடு. எனக்கு நீ எவ்வளவோ செஞ்ச கெடுதல் அதெல்லாம் நானும் மறந்துட்டேன். எனக்கு ஒரு உதவி செய்யடா. என்ன? அந்த துணி துவைச்சுக்கிட்டு நிக்கிறா பாரு மங்கம்மா, பாத்த சாத்தமா இருக்காளே. அவ ஒரு வீரனை தான் கல்யாணம் பண்ணிக்குவா போல இருக்கப்பா. இந்தாம இங்க வா பொண்ணு, கைய புடி, நான் பின்னாலேயே வர்றேன். சோமாரி பட்டார் பட்டார்னு கொடுப்பேன், மனசுல வச்சுக்காத. அவ்வளவு பாவலா போய் நீ அப்படியே ஜாலத்து பண்ணிக்கிட்டு வாத்தியாரேன்னு என் காலை விழுந்து புடி. அண்ணே திரும்பி பார்க்காம ஓடுறாங்கிறேன், திரும்பி பார்க்காம ஓடுறாங்கிறேன். நான் என் கதையை முடிச்சுக்கிறேன் கண்ணு, தம்பி, அண்ணா. சரி காப்பாத்துறா, உங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது நான் சேர்த்து வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, அங்கம்மாவை நீ கூட பிறந்த தங்கச்சியா நினைக்கணும். போனா அது முடியாது. அப்ப கழுதிக்கு முத்தம் கொடுப்போ. சத்தியமா தங்கச்சின்னு நினைக்கிறேன், சத்தியமா தங்கச்சின்னு நினைக்கிறேன். காரியத்தை முடிச்சு வைடா. ஐயா வேலைய பாடுறா. கண்ணு போடா. லக்ஷ்மி எங்கம்மா போயிருந்தேன், நான் உன்ன எங்கெல்லாம் கேடுறது. ரெண்டு மாடலுங்க தூக்கிக்கிட்டு போயிட்டாங்கம்மா. அங்க என் மாடத்துக்கு வர இருந்த ஆபத்தை கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாத்துறாரு. அவதான் என்ன வீட்டுல கூட்டி வந்து விட்டுட்டு இப்ப தாம்மா போறாரு. யாரம்மா அந்த புண்ணியவா? யாருன்னு தெரியலம்மா. கடவுளே Thank you.
ரொம்ப நாள் ஆசை. கொள்ளையடிச்சு எல்லாத்திலுமே நான் உனக்கு பங்கு கொடுத்துருக்கிறேன். இந்த நகைப்பட்டி எனக்கே கொடுத்துடக்கூடாதா? கொடுத்துடலாம், ஆனா அதுக்கப்புறம் நம்ம நண்பர்களா இருக்க முடியாது. ஏண்டா இருக்க முடியாது? அதனால நண்பனுக்காக உயிரையே கொடுக்கறா. நீ இந்த நகைப்பட்டியை கொடுக்கூடாதா? ஜங்கையா, உண்மையான நண்பனா இருக்கிறவன் செய்யற தொழில பங்கு வைக்காதுன்னு சொல்ல மாட்டான். அப்படி சொல்றவன் உண்மையான நண்பனா இருக்க முடியாது. பாத்தியா பாத்தியா, நான் விளையாட்டா சொன்னதை நீ தப்பா எடுத்துக்கிட்ட. நீ படுத்து நல்லா ஓய்வு எடுத்துக்க, நான் அப்புறமா அவனை சந்திக்கிறேன். வாணி, நீ ஒண்ணுக்கு கவலைப்படாத. அந்த நகைப்பட்டி எப்படி அடிச்சு ஓட்ட கொண்டு வந்து கொடுத்தோம். நீங்க சொன்ன கண்டிப்பா செய்வீங்க. எந்த நிமிஷம் நீ துரோகியா மாறுவேன் எனக்கு நல்லா தெரியும்டா. நட்பு கை கொடுக்கும், உயிர் காக்கும், ஆனா துரோகம் உன்னையே அழிக்கும். நான் வரேன். சோமு, மரியாதையா என் பங்கை என்கிட்ட கொடுத்துட்டு போ. பங்குதானே, எடுத்து வர. பரவாயில்லையே, ரொம்ப அழகா இருக்கு. இந்த நகை என் கூட்டாளி செங்கையன் கேட்ட கூட தரமாட்டேன், ஆனா உனக்கு தர்றேன். எடுத்து. யாரும் திருட்டு பசங்க, திருடிட்டு வந்த நகையை பங்கு போட்டுக்கிறாங்க. நமக்கே அந்த வம்பு. பாப்பா சீக்கிரம். உனக்கு சொந்தமான நகையை தான் கொடுத்துட்டேன், அப்புறம் நிக்கிறேன். ஏன் நகைக்காக மட்டும் நாங்க வரல, திருடப்பட்ட எல்லா நகைகளையும் என் கைக்கு வந்து சேர்ந்தாங்க. தம்பி, என்ன பத்தி உனக்கு தெரியாது. இந்த நகைக்காகத்தான் என் உயிருக்கு உயிரான நண்பன் கொஞ்ச நேரத்துக்கு முதியற பாய வேணா மாறிட்டான். அவனுக்கு நேர்ந்த கதி உனக்கு நேரம் வேண்டாம். பேசாம போ. என் உயிரே போனாலும் ரெண்டு ரெண்டு பார்க்காம இந்த இடத்தை விட்டு ஆசைய மாட்டேன். நீ ஏன் வயசு இளைஞனா இருந்தா உன்னை கொண்டுட்டு மறு வேலை பார்ப்பேன். பாபம், உங்க எங்க அப்பா வயசு. ஆ
உன்னை இந்த நிலையில விட்டுட்டு போய் மனசு இடம் தரல. இந்த உன் நகைப்பெட்டி இதை எடுத்துட்டு போய் உன் தங்கச்சி கல்யாணத்து நேரத்து போ. சம்சாரம் சின்ன வயசா இருக்குது, தலைக்கு தைய அடிச்சுக்கிறதானே. இந்த தேங்காய் வரத்துக்கு இவ்வளவு நேரமா குடுமையா பிக்காம கொண்டாந்து கேடி குடுமையா. அங்கம்மா என்ன சந்தனம் தரவரியா இல்ல சாரி மொழுவரியா? நீ உட்கார், நான் பன்னீர் தெளிப்பேன். என்ன அழக்கு கலக்குங்கிட்டு? இந்த சந்தனக்கு என்ன அழக்கு, இந்த பன்னீர் கலக்கு. சும்மா யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. யாராவது பார்த்தா என்ன? ஏற்கனவே நம்ம ரெண்டு பேருக்குள்ள நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. எப்ப என் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு? ராணியும் கண்ணனும் ஓடிட்டாங்களே அறிவிக்கிற முதற்குள்ள நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசணும்? அங்கம்மா மேரி எல்லாம் தங்கமா இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு பதில் நீ என்ன சொன்ன தெரியுமா? யோ சோமாரி, என் மனச மாவா கரைச்சி உன் இதயத்துல ஊத்துன மாதிரி இருக்குதுன்னு நீ சொன்ன. அதை விட ஒரு நிச்சயதார்த்தம் நமக்கு தானியா? ஆமாயா, அதை நினைச்சா என் உடம்பே சிலுக்குது. உனக்கு சிலுக்குது, என்னுடைய இதயமே மழையில நனைஞ்ச மாதிரி இருக்குது. ரொம்ப மனசுக்கு சளி பிடிச்சுக்கும். அப்புறம் சந்திரன் தடவுறதை விட்டுட்டு தைலம் தேய்க்கணும். நீ எங்கப்பா போயிருந்த? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னமா செய்யறது, சீக்கிரம் வரணும்னு முயற்சி பண்ணேன், நேரமாயி போச்சு. எல்லாரும் அவசரப்படுறாங்க, சீக்கிரமா கூட வந்து நகை வைங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஆமா பிள்ளையாண்ட யாரு? என்ன அப்படி கேக்குறீங்க? அவன் தான் பொண்ணோட அண்ணன், பேர் கண்ணன். சரியான நவனிகம், வாங்க போகலாம். ஐயா ஏன் எழுதுறீங்க? நீ தான் பெண்ணோட அண்ணன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல பெண் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கேன். ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு கொள்ளக்காரன் குடும்பத்துல சம்பந்தம் செய்ய நாங்க தயாரா இல்ல. கொள்ளக்காரன் யார சொல்றீங்க? பொண்ணத்தான். என்னையா? பின்ன என்ன? உங்க அப்பனையா சொல்லுவாங்க. வர்ற வழியில ஒரு கொள்ளக்காரங்கிட்ட இருந்து இந்த நகையை நீ பங்கு போட்டு வாங்கினத நாங்க எல்லாரும் பார்த்துட்டு தான். ஐயா நீங்க பார்த்தது உண்மைதான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் கொள்ளக்காரனும் இல்ல. இந்த நகையை அவங்க கிட்ட இருந்து பங்கு போட்டு வாங்கவும் இல்ல. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை வாங்குறதுக்காக ராம்சேட் கிட்ட பணம் சேர்த்து வச்சிருந்தேன். திடீர்னு அந்த கொள்ளக்கார ராம்சேட்ட கொலை பண்ணிட்டு அந்த நகையெல்லாம் அவகரிச்சிட்டு போயிட்டான். சேர்த்து கேட்டானா அவனை பின்தொடர்ந்து போய் டேய் மரியாதையா நகையெல்லாம் திருப்பி கொடுத்துரு, இல்ல உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொன்னேன். ஆனா அவனும் என்னை அடிச்சு போட்டுட்டு இந்த நகையை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். சத்தியமா நடந்தது இதுதான். இதை எங்கேயோ இருந்து சரியா பார்க்காம என்ன போய் கொள்ளக்காரன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அநியாயமா என் மேல ஒரு பையன் சுமத்தி நடக்க போற ஒரு நல்ல காரியத்தை கெடுத்துறாதீங்க. அந்த கதையெல்லாம் வேணாம். கௌரவ குறைச்சலான இந்த குடும்பத்துல சம்பந்தம் செய்ய நாங்க தயாரா இல்ல. இந்த பாங்கைய, இந்த வீட்டுக்கு பணம் இல்ல, பங்களா இல்ல, காடு கலன் இல்லைன்னு வேணா சொல்லுங்க, ஆனா கௌரவம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. மீனாட்சி அம்மா குடும்பத்துக்கு கௌரவம் இல்லைன்னா இந்த ஊருக்கே கௌரவம் இல்லைன்னு அர்த்தம். கண்ணனுடைய குடும்பத்துக்கு கௌரவம் இல்லைன்னு சொன்ன முதல் நாள் நீ தான். ஐயா வாங்கடா போகலாம். ஐயா நிச்சயதார்த்தத்துக்கு வந்த நீங்க அதை முடிக்காம போயிட்டீங்கன்னா என் தங்கச்சி வாழ்க்கையும் அதோட முடிஞ்சு போயிடுங்க. அப்படின்னா எந்த கொள்ளக்காரன் உனக்கு இந்த நகையை கொண்டாந்து கொடுத்தானோ அவனே நேர்ல வந்து நீ நிரபராதின்னு சொன்னாத்தான் நான் நம்புவேன். சரி, எங்க இருந்தாலும் அவன் கொண்டாந்து என் மேல சுமத்தப்பட்ட பழிய அவனை கொண்டே தொடக்கி வைக்கிறேன். எது எப்படியோ வர்ற ஆவணி மாசம் 10ஆம் தேதிக்குள்ள நீ நிரபராதிங்கிறத நிரூபிக்க வைக்கல இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்காது. வாங்க போகலாம். அழுதுகிட்டே பிறந்தனா நம்ம குடும்பத்தையும் அழ வச்சுக்கிட்டே இருக்கேன். கவலைப்படாதம்மா, இந்த கல்யாணத்தை எப்படி முடிப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன். என்ன அப்படி கூப்பிடாதே, இந்த
அந்த பழி நம்ம குடும்பத்துக்கு வந்துடக் கூடாதுன்னு பயந்து பயந்து நான் உன்னை வளர்த்தேனவோ அந்த பழியை சுமந்துகிட்டு வந்து என்ன அம்மானு கூப்பிட நெஞ்சு வேகுதடா உன்னை பெத்த வயிறு பத்தி எறியதடா போடா போய் என் முன்னால நிக்காதே என் முகத்தில் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்குன சண்டாளமே உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தல நான் உங்க பிள்ளை பின்னால குதிரையில் ஆள் வர மாதிரி தெரியுது போய் அவனு கவனி பின்னாடி குதிரை இங்க வருது நீங்க போய் மறந்துங்க சரி
சோமு. புரியுதுடா, புரியுது. நண்பனா வந்திருக்கிறனா பகைவனா வந்திருக்கிறனான்னு பாக்குறேன். நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சு நட்ப புதுப்பிச்சுக்கிறதுக்காக மனுஷன் செத்தா திரும்பி வரமாட்டான், நட்பு செத்தா திரும்பி வந்து நினைக்கிறேன். அப்படித்தானே? எப்படி வேணா நினைச்சுக்கடா, எப்படி வேணா நினைச்சுக்க. அன்னைக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டு உங்ககிட்ட நடந்துகிட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏ சோமு, இது பாரு, உன்னை பிரிஞ்சு என்னால தனியா வாழ முடியும், உன்னை பகைச்சுக்கிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாத. அதை இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டேன் போதும். எல்லாரும் கை தட்டுங்கள், என்னுண்ணே கைகட்டுங்கள். பஞ்சாங்கம் பார்த்து பல்லாக்கு போட்டி, பஞ்சாங்கம் பார்த்து பல்லாக்கு போட்டி, பல்லாண்டு கொண்டாடி பண்பாடுங்கள். மனசு புதுசு வயசு சிறுசு இடம் இருக்குது மனம் இருக்குது. எல்லாரும் கை தட்டுங்கள், என்னுண்ணே கைகட்டுங்கள். மாட்டேன்,
வெளிய போயிட்டாரு. இதோ வந்துருவாரு, உட்காருங்க. இவ்வளவு சிரமப்பட்டு இந்த எல்காப்ப காப்பாத்துறேன். முதல்ல நீங்க உடம்புல ஏற்பட்டிருக்கிற காயத்துக்கு மருந்து போடணும். அதுக்கப்புறம் என் மனசுல ஏற்பட்டிருக்கிற காயத்துக்கு நீங்க மருந்தாகணும். கொஞ்சம் புரியும்படியா சொல்லு தம்பி. உங்களால எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற கலங்க நீங்களா தான். நின்று போயிருக்கிற என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் என் உயிர் கொடுத்தாவது காப்பாத்து. வாங்க டாக்டர், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். பாருங்க என்ன பாத்து, உடம்புலாம் ரத்த காயமாகுறேன். எப்படி ஏற்படுது? வயசான காலத்துல சும்மா இருந்தாதானே, எப்ப பார்த்தாலும் காசாச பிடிச்சாலஞ்சா உடம்புல மட்டுமா காயப்படும், மனசு ஏண்டா கலம் இருக்கிற? நீ சொல்லணும்னு இஷ்டப்படுறியா சொல்லு. ஒண்ணு இல்ல டாக்டர், வழியில சில பேர் இவரை அடிச்சு கொல்ல பார்த்தாங்க. அதை பார்த்து நாங்க அவங்க இருந்து காப்பாத்தி இவரை கூட்டிட்டு வந்தோம். சரி, இவரை உள்ள கொண்டு போங்க, இப்ப வந்து. ஹலோ டாக்டர் தயா பேசுறேன், சூப்ரண்ட் ஆஃப் போலீஸா? எஸ். இப்பதான் கேட்கிறேன். ஒன்றா பிரபல சொல்லக்காரன் சோமநாத, இவன் கையில் அமைய மாட்டீங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றது நம்புங்க. நான் நிரபராதி இன்ஸ்பெக்டர், நான் நிரபராதி. நான் சொல்றது தயவு செய்து நம்புங்க. கொண்டாட்டி பிள்ளையோட நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்த என்ன, அந்த கொள்ளக்கார செங்கை என்ன கொள்ளக்கார நாத்திரம் என்ன, என் குடும்பத்துல இருந்து பிரித்த சண்டாளே அவன் தான். அவன் செஞ்ச கொலைய கொள்ள எல்லா பழி ஏன் போட்டா இன்ஸ்பெக்டர், தயவு செய்து நான் சொல்றது எல்லாரும் நமக்கு வேணும். இப்ப கூட வாங்க, அந்த சண்டாள இருக்க எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். என் கூட வாங்க எல்லாரும், என் கூட வாங்க எல்லாரும். என்ன சம்பந்தம் அதெல்லாம் அப்புறம் சொல்ற, தயவு செஞ்சா எங்க சொல்லுங்க. பிடிச்சீங்களா? இல்ல சார், அவன் எங்களை ஏமாத்திட்டு தப்பிச்சிட்டான் சார். அதே அளவு நான் தேடி வந்தேன். அண்ணன் ஊர்ல இல்ல, ஒரு வேளையா வெளியூர் போயிருக்காரு. நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் புதூர்ல இருந்து வந்திருக்கிறேன். கண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவன். என் பேரு முத்தையா. நீயா? ஆமா. ஏமா, நான் அப்பா அம்மா இல்லாத அனாதை. மீனாட்சி, அந்த பேரு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உங்களுக்கு உரிமையும் உறவும் ரத்த பாசமும் இன்னும் செத்து போகாம இருக்கா? என்ன வார்த்தையால கொல்லாதம்மா, கொல்லாத. அண்ணன் தங்கங்கிற உரிமையும் உடன் பிறந்த ரத்த பாசமும் அவ்வளவு சீக்கிரத்துல அழிஞ்சு போயிடுறது இல்லம்மா. இதே வார்த்தையே 20 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லி இருக்கணும். உண்மைதாம்மா, அன்னைக்கு நான் அப்படி சொல்லாத பாவத்துக்கு பரிகாரம் தேடுறதுக்கு தான் இப்ப நான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன்மா. எதுக்கு தெரியுமா? உன் மகன் கண்ணனுக்கு என் மக ராணிய கட்டி வைக்கலாமான்னு கேக்குறதுக்கா. ஓஹோ, சம்பந்தம் பேச வந்திருக்கீங்க, அதுவும் என் வீட்டுக்கு. அன்னைக்கு உங்க வீட்டுல வேலை செய்த கூலிக்காரனு உங்க தங்கச்சி கட்டிக்கிட்டா கேவலம்னு சொன்ன நீங்க இன்னைக்கு
அதே கூலிக்காரனுடைய மகனே உங்க மகளுக்கு கட்டி வைக்க வந்திருக்கீங்களா? உயிரை விட மானத்தை பெருசா மதிச்ச மருதாச்சல மிராசுக்கு நீ மகளா பிறந்தது உண்மையா இருந்தா அவருடைய ரத்தம் உன் உடம்புல ஓடினா இப்படி வெக்கம் மானத்தை விட்டு என் முன்னால கெஞ்சுகிட்டு நிக்க மாட்டேன். இங்க நிக்காதே, என் முகத்துல முடிக்காதேன்னு சொன்ன அந்த அண்ணனா? கால் கூசாமே, மனம் கூசாமே, என் வீட்டு வாசப்படி ஏறி மாப்பிள்ள பார்க்க வந்திருக்காரு. வேண்டாம், என்னைக்கோ வெட்டி எறிஞ்ச உறவை இன்னைக்கு புதுப்பிக்க முடியாது. தயவு செய்து போயிரு. பரவாயில்லம்மா, உன் வீடு தேடி வந்திருக்கிற எங்கிட்ட முகம் கொடுத்து பேசக்கூட உனக்கு மனம் வரல. அந்த அளவுக்கு நான் கொடுமை செஞ்சிருக்கிறேன். ஆனா அதெல்லாம் மாறக்கூடிய காலம் சீக்கிரம் வந்தே தீரும். மீனாட்சி, நான் உனக்கு செஞ்சிருக்கிற கொடுமைகளை மனசுல வச்சுக்காதம்மா. எல்லாத்தையும் மறந்து என்ன மன்னிச்சிருமா? நான் வரேன். எப்படியெல்லாம் பேசிட்டேன், என் வீடு தேடி வந்து உன்னை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் இல்ல, கொள்ளக்கார சோமநாதன் அரும்பூர் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ அவன் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். அது எப்படி நான் முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சோமநாதன் வெளியே வரணும்னா நான் உள்ள போகணும். ஐயோ, கட்டுக்கோவில் இருந்து ஜெயிலுக்குள்ள நீங்க எப்படி போக முடியும்? ஏதாவது குற்றம் செஞ்சா தண்டனை கொடுத்து அவங்களே உள்ள அனுப்புறாங்க. கேட்டியாராணி, அவன் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு வழி தேடுவான், இவன் உள்ள போறதுக்கு வழி தேடுறான். கவலைப்படாதீங்க, கண்ணனை நம்பினா கைமேல பலன் கிடைக்கும். ஆமா, நல்லா கிடைக்கும். கண்ணனுக்கு ராதா மாதிரி நீ வந்து காதலி, உனக்கு கிடைக்கும், எங்களுக்கு என்ன? நாங்க வெட்டி தோழனுங்க தானே. தோழா தோழா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. கண்ணே, உபதேசம் பண்றான், உத வாங்குறது யாருன்னு தெரியல. ஐயோ, எதுக்கெடுத்தாலும் நொச்சு நொச்சு நொச்சுன்னு அவசகனமா ஒருத்தன் இவன் கூடவே. பேச்ச மாத்தி பேசுறதே உனக்கு கெட்ட பழக்கமாய் போச்சு. என்ன திட்டம் போட்டமோ அதை ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லணும். ஜாக்கிரதை. உனக்கு தாண்டா போலீஸ கொண்ட ஒண்ணு குப்புன்னு வேர்க்க போகுது. போற போறேன் பேசிக்கிட்டு சொன்னபடி செய்யுங்க. வயிறு எரிந்து சார், பானம் போகுது சார், வட்ட பகல்லையே தங்கச்சு கைய புடிச்சு இழுக்கிறாங்க. சரி, எடுக்கிறான் எல்லாம் போலீஸ் சொல்லுங்க. முதல்ல நடங்க. வாங்க. ஏயா, பயந்து நடக்கிறீங்க? நாங்க ஏன் சார் பயப்பட போறோம்? எங்க மடியில இருக்குது, நீதி எங்க பக்கம் இருக்கு சார். சரி, என்ன நடந்தது விஷயத்தை சொல்லுங்க சார். இது என் தங்கச்சி சார், வயசுக்கு வந்த பொண்ணு ரோட்ல கப்புடன் சேர்த்து அரைச்சு கட்டி சுத்தரா 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 அப்படி சுத்தரா தகுச்சு. அதை பார்த்துட்டா ஊர்ல யாராவது புள்ள கொடுப்பாங்களா? இருக்கு தைரியமா இரு, தைரியமா. எத்தனை தடவை சேர்த்து கட்டா? இன்னும் இவ்வளவு பார்த்து சொப்பாரு உங்களுக்கு. வியாழக்கிழமை இருக்கோம்னு நினைக்கிறேன். தங்கச்சியை பார்த்து இந்த பையன் அப்படி கண்ணு அடிச்சான்னு சொல்றான் சார். மரத்திலிருந்து தொப்பு குதிச்சேன், உடனே கையை உடைச்சேன், ஆஸ்பத்திரி கூட்டு போய் இந்த பாருங்க கட்ட போட்டு. இனிமேல் இந்த தப்பெல்லாம் செய்யாத. மறுவாரம் வியாழக்கிழமை குழந்தை தங்கச்சி வயசு வந்துருச்சு. வெளியில விடாதீங்க சார், ஊரே கருத்து விடுவா. உள்ளத்தல் ஒடிச்ச கைதியை மறுபடியும் அடிக்கலாம் பாத்தீங்களா? சரி, இங்க போங்க, அவனை சரியா கவனிச்சுக்கிறேன். அது போதும் எங்களுக்கு. அம்மா, யாரை கும்பிட்டுதோ அப்படியே போ. போய் வாங்கிடுவா.
பையன் நினைச்ச நீ ஒரு பொம்பளை பொறுக்கியா? என்னையா நினைச்ச வயசாயிட்டு பாக்குறேன். நெஞ்சில பலமான அடியா? ஆனா இந்த அடி இப்ப பட்டது இல்லப்பா, 20 வருஷத்துக்கு முன்னாடியே பட்டது. 20 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமா தம்பி, அப்ப நான் குடும்பத்தோட இருந்தேன், பொண்டாட்டி பிள்ளையோட இருந்தேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை மகன், அவன் பேர்ல நான் உயிரையே வச்சிருந்தேன். ஒரு நாள் மேல்மாடியில் விளையாடிக்கிறாவே தவறி கீழே விட போறான். ஒரே தாவு தாவி அவனை நான் காப்பாத்திட்டேன். ஆனா அப்போ சுமத்துல என் நெஞ்சு மோதி இந்த இடத்துல பலமா அடிபட்டுச்சு. இது வரைக்கும் அது இன்னும் குணமாகலப்பா. உறுதியான இந்த உடம்புல பலவீனமானது இந்த நெஞ்சு ஒண்ணுதான். அதே இடத்துல நீ அடிச்சுட்டு அதான் கொஞ்சம் வலி அதிகமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, உங்க நெஞ்சு இவ்வளவு பலவீனமானதுன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை நான் அடிச்சே இருக்க மாட்டேன். நீ என்ன அடிக்கல தம்பி, உப்பனியான என் மனைவியை நல்லபடியா வாழ வைக்கிறதுக்காக அவளுக்கு பிடிக்காத தொழிலை செஞ்சு அவளை கண்ணீர் வடிக்க வச்சேன். அந்த கண்ணீர் தான் ஒவ்வொருத்தர வந்து அதை அடிச்சிருக்கு. அதுக்கிட்டோம் இப்ப நான் எதுக்கா உள்ள வந்திருக்கு தெரியுமா? உங்களை இங்கிருந்து வெளியே கொண்டு போறதுதான். அந்த எண்ணத்தோட நீ வருவேன்னு தெரிஞ்சுதான் போலீஸ் கிட்ட உன்னை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லைன்னு நான் சொன்னேன். என்ன செய்ய போறேன்? நாம இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. கண்ணன் சொன்னபடி வண்டியை கொண்டு வந்து நம்ம நிறுத்திட்டோம். அவன் எங்க இருந்து வர்றான், எந்த பக்கம் வர்றான்னு தெரியலையாப்பா. ஏன் அவசரப்படுறீங்க? போன காரியத்தை வெட்டியோட முடிச்சிட்டு சீக்கிரம் வெளியில வந்துருவாரு. ஆமா, அவன் வெளிய வர்றதுக்குள்ள நம்மள உள்ள தள்ளியும் போயிடுவான் போல இருக்கு. உள்ள இருந்தா என்னடா, அங்க மணி அடிச்சா மாப்பிள்ள மாதிரி சோறு போடுறாங்க, நல்லா தின்னு ஒரு சொத்து பெருத்து வரலாம், கவலைப்படாதடா. இப்பவே இதுக்கு மேல ஒரு சொத்து பெருத்தினா உன்னை கழுத கூட சுமக்காது. இப்பவே நான் சொல்றேன், சும்மா கழுதையை ஞாபகப்படுத்தாத. பொம்மையாட்டம் கோல கோலன்னு இருக்காரா? என்ன சொன்ன? Thank you.
Thank you.
அவனோட பால் அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நோகடிக்க விரும்பல, எங்களுக்கு ஒரு முடிவு சொன்னா போதும். முடிவு? வீடு தேடி வந்த சம்பந்தத்தை வேணான்னு சொல்ல சொல்றீங்களா? கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பொண்ணுக்கு வந்த மனமாலி எந்த தாயுமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. ஐயா, இவர்தான் மாப்பிள்ளையோட தகப்பனார். இவங்கதான் எங்க அம்மா. இவரே உங்களுக்கு தெரியுமா, ஒரு கொள்ளக்காரன் குடும்பத்துல சம்பந்தம் செய்ய நாங்க தயாரா இல்லை.
எதுவுமே செய்யாத என்ன அந்த குடும்ப தெய்வத்துக்கு எப்படி பார்த்தறிய முடியும்? உங்க அம்மா பார்த்த உடனே எனக்கு ஏன் மனைவி ஞாபகம் தப்பா வருது? ஆமா தம்பி, கணவனுடைய காலடிதான் சொர்க்கம்னு நினைச்ச ஒரு நல்ல பெண்ணத்தான மனைவி அடைஞ்ச புருஷனோடையும் குழந்தைகளோடையும் காலமெல்லாம் இன்பகரமா கழிக்கணும்னு கனவு கண்ட ஒரு நல்ல பெண் தான் எனக்கு மனைவியா கிடைச்ச. ஆனா தம்பி, அவளுடைய கனவுகள்லாம் பாழாக்கிட்டு அவளை நடுத்தரவா நிக்க வச்ச தண்டாளம் தம்பி நான். தண்டாளம் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து சுமக்க வேண்டிய சுவையெல்லாம் தனியா அவன் மேல சுமத்தி வச்சுட்டு வந்த கொடுமக்கார பாவிதான். ஆனா ஆனா தம்பி, அந்த பெண் அளவு கிடந்த சக்தியோட அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இன்னைக்கு இமயமலை மாதிரி ஒதர்ந்து நிக்கிறாப்பா. அதையெல்லாம் ஞாபகப்படுத்துற உங்க அம்மா காலடியில் விழுந்து தொட்டு அந்த கால கும்படணும் போல இருக்குதுப்பா. ஐயோ, அந்த பாவத்துல என்ன ஆளாக்காரீங்க தம்பி? தெய்வம் கோயில்ல தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி குடும்பங்களையும் தெய்வம் இருக்கிறத நான் இப்ப தாப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப தாப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். எதுவுமே வரவேண்டிய இடத்துக்கு தான் வந்து சேர். நரகத்துல கிடந்த என்ன இழுத்துட்டு வந்து சொர்க்கத்து வாசல்ல நிக்க வச்சிருக்கிறாயா இந்த பையன்? அந்த ஒரு காரணத்துக்காக இவன் காலுக்கு வாழ்நாள் பூரா நான் தென்பா உழைக்கணும். ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் நடந்த உண்மையை இவங்க முன்னாடி நீங்க சொல்லணும். சொல்றப்பா, கட்டாயம் சொல்றேன். இந்த உலகம் நல்லவன கெட்டவனாவும் கெட்டவன நல்லவனாவும் தாப்பா நினைக்குது. அப்படித்தான் ஐயா, அப்படித்தான். நீங்க கண்ணனை தவறா நினைச்சிட்டீங்க. நடந்த உண்மையை சொல்ல கேளுங்க. ராம்சேட் நகைக்கடையில கொள்ளையடிச்சதே நான் தான். இந்த குடும்பத்துல ஏற்பட்ட சீர்குலைவுக்கெல்லாம் காரணம் நான் தான் ஐயா. கொள்ளையடிச்சிட்டு போன என்ன, இந்த பையன் வழிமறிச்சு நகைகளை கேட்டான். அப்ப எனக்கு இவனுக்கு ஒரு பெரிய போராட்டமே ஏற்பட்டது. அந்த போராட்டத்துல இந்த பையனை ஏமாத்திட்டு இவன் தங்கச்சி நகையை மத்திரை இவங்கிட்ட கொடுத்துட்டு நான் தப்பி ஓடிட்டேன். விஷயம் புரியாத நீங்க மாசு மறு இல்லாத இந்த பையனை கொள்ளக்காரன் நினைச்சிட்டீங்கயா. இவன் கொள்ளக்காரன் இல்லை. உண்மையை சொல்ல போனா கொலை கொள்ளை இதெல்லாம் ஒழிக்கணும்ன்ற லட்சியத்தோடு இருக்கிற காக்கி சட்டை அறியாத போலீஸ்காரையா இவன். காக்கி சட்டை அறியாத போலீஸ்காரன். அதுக்கு ஆதாரம் இதோ ராம்சேட் கடையில கொள்ளையடிச்சு நகப்பட்டி இந்த கொள்ளையில சம்பந்தப்பட்ட கொள்ளக்காரன செங்கையும் இந்நேரம் செத்துருப்பா. இன்னொரு கொள்ளக்காரனான செத்துக்கிட்டே இருக்கையா. தம்பி, பச்சை மரத்தை பார்த்து பட்ட மரமோன்னு வீணா சந்தேகப்பட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா? மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். பெண் கேட்க வந்த இடத்துல இப்படி ஒரு அசம்பாவது நடக்க காரணமா இருந்த என்னத்தான் நீங்க மன்னிக்கணும். நல்லவங்களுக்கு சோதனை மேல சோதனையா வரத்தப்பா செய்யும். அந்த சோதனை வெள்ளத்துல எதிர்நீச்சல் அடிச்சு உன்ன மாதிரி குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற பிள்ளைங்க ஆயிரத்துல ஒருத்தர் தான் பறக்க முடியும். இப்படி ஒரு குடும்பத்துல சம்பந்தப்பட்ட நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க என்ன அளவுக்கு மீறி புகழீங்க. இல்லப்பா, நான் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. உன்னை பாக்குறவங்கன்னா அப்படித்தான் நினைப்பாங்க. அண்ணா, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லையே ஏங்கினப்பா. தண்ணி லட்சுமி, கொஞ்சம் தண்ணி விடுவாமா. என்ன கொள்ளக்காரங்கிட்டே ஒருத்தர் காப்பாத்தினாரு அவர் இவர் தானே.
அம்மா லக்ஷ்மி, என்னைக்காவது ஒரு நாள் உன் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு வந்துட்டம்மா. உன் கையால தண்ணி குடிச்சிட்டம்மா. பெத்த தகப்பனுக்கு கடைசி நேரத்துல மக பால் வாக்குறமா? அதே நீ யாருப்பா கொல்லி வைக்கிறது? அட பாவமே, கொல்லி வைக்கிறதுக்கு கூட யாருமே இல்லாத அனாத போல இருக்கு. சரி பெரியவரே, கொஞ்சம் நானே கொல்லி வைக்கிறேன். அந்த கொள்ளக்காரன் உடல நல்லடக்கம் பண்ணிட்டு மயானத்துல கொள்ளி வைக்கிறது கூட அழுந்தாத அனாதையு பேசிக்கிட்டாங்க. இதுவும் நான் இருக்கேன், நானே அவர் கொள்ளி வச்சுட்டு வந்தேன். அவர்தான் உங்க அப்பா. தெரியாம போட்டு பார்த்த மாலையை கழுத்துல கல்யாணம் கூட பார்க்க மாட்டேன். இந்த தங்கமான மேனியில மாலையை சுடுறதுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த கருமாரி அம்மன் தாய் இன்னைக்கு தான் கண்ணு திறந்தா. இங்க மட்டும் என்ன வாழ்தான், நானும் தான் அந்த ஐயனார் பண்ண வேண்டிக்கிட்டே இருந்தேன். சீக்கிரம் போட்டு தொலையா. என்ன நீ புருஷன்ற மரியாதையே கொடுக்க மாட்டேன்றீங்க? நீ கழுத்துல மாலையை போட்டு நான் எவ்வளவு மரியாதை கொடுக்க பாரு. அங்கம்மா என்னங்க சோமாரிங்க?